மாலை பொருளாதார மீட்சி திட்டத்தை பற்றி கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்திருந்தாரு. இதை பற்றி இன்னும் விரிவாக நமக்கு எடுத்துரைப்பதற்காக டாக்டர் ஏ டி குமர ராஜா மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைமை செயலாளர் நம்முடன் இணைப்புல இணைந்திருக்காரு. வாங்க அவர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் கவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி டாக்டர், பொருளாதார மீட்பு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய பிரதமர் சென்ற வார வெள்ளிக்கிழமை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாரு நம்முடைய நாட்டு மக்களுக்காக, குறிப்பா இந்த காலகட்டத்துல. இது வந்து மக்களுக்கு எந்த வகையில வந்துட்டு ரொம்ப பயனா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? இந்த போன வெள்ளிக்கிழமை பிரதமர் அறிவிச்ச திட்டத்துல நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 40 திட்டங்கள் அடங்கிய இந்த 35 பில்லியன், இது வந்து 3 கோட்பாட்டுல இருக்கு. ஒன்னு மக்களின் மேம்பாடு, ரெண்டாவது பொருளாதார மேம்பாடு, மூன்றாவது வந்து வியாபார அதிகரித்து. சோ இந்த 3 திட்டங்கள்ல, இந்த 3 கோட்பாட்டுக்கு அடங்கி இருக்கிறதா இந்த பஞ்சான உதவி திட்டம் இல்லையா, பொருளாதார உதவி திட்டம். இது கீழே இந்த திட்டத்துல மட்டும் நீங்க நம்ம முக்கியத்தன பிரதமர் எங்க கொடுத்திருக்காரு, இல்ல அரசாங்கம் எங்க கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா, மனித வலை அமைச்சு கீழே உள்ள 9 பில்லியன் ரிங்கிட் வந்து 25 விழுக்காடு, இந்த 35 பில்லியன்ல வந்து 25 விழுக்காடு வந்து மனித வள அமைச்சு கீழே இருக்கிற திட்டங்கள் கீழே எவ்வளவு முக்கியத்தனம் இருக்கு அப்படின்னு சொன்னா, 15 மில்லியன் ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மை போய் சேரணும். ஒண்ணு, அவங்க ஏற்கனவே வேலையில இருந்திருக்காங்கன்னா அவங்கள வேலையில வச்சுக்கிறதுக்கு முதலாளிகளுக்கு வந்து இன்னொரு 3 மாசம் கால ஈடு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 3 மாசம் வேஜ் சப்சிடி இருந்துச்சு, இன்னொரு 3 மாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து வேலையில நிறுத்திட்டாங்க, உங்களுக்கு அடுத்த விஷயம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ரீஸ்கில்லிங் இருக்கு, அப்ஸ்கில்லிங் இருக்கு, HRDFக்கு ஒரு திட்டம் இருக்கு, சப்சோக்கில ஒரு திட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் இவங்களை ஏற்க புது வேலை ஆட்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க எடுத்தாங்கன்னா அரசாங்கம் அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு திட்டத்தை கொடுத்துருக்காங்க, இன்னொரு வழி அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்க 40 வயசுக்கு மேல உள்ளவங்களை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 1000 வழியோ, இல்ல ஓகேயோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 1000 வழியோ அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான சாராம்சங்கள் கொண்ட திட்டங்களை மனிதவள அமைச்சு கீழே உள்ள திட்டத்து கீழே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சிறு நடுத்தர வியாபாரிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இன்னைக்கு வந்து கடனுதவி திட்டம் வந்து வங்கிகள்ல இருக்கு, தெற்கோன் பிஎஸ்என்ல வந்து 400 மில்லியன் இருக்கு, அதுல 50 மில்லியன், அந்த 400 மில்லியன்ல 50 மில்லியன் பெண்களுக்கு சொல்லி தனியா ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் மட்டும் கிடையாது, டிஜிட்டல் இக்கானமி, நீங்க இந்திய வலையும் வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில சிறு வியாபாரிகளுக்கு 210 மில்லியனும் நடுத்தர வியாபாரிகளுக்கு வந்து 700 மில்லியனும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் சில விஷயங்களை எப்படி இருந்தாலும், எப்படி நீங்க புரட்டி பார்த்தாலும் எல்லாருக்கும் இதுல ஒரு நன்மை இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையிலதான் இந்த பஞ்சான திட்டமும் சரி, ஏற்கனவே அரசாங்கம் அறிவிச்ச ப்ரீஹாத்தின் கிளாஸ் திட்டத்திலயும் சரி, எல்லாருக்கும் ஒரு நன்மை இருக்கும். வாழ்வு மட்டும் கிடையாது, வாழ்வாதாரத்துக்கும் வந்து ஒரு முக்கியத்தனம் கொடுக்கணுங்கிற ஒரு திட்டத்துலதான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து இந்த அறிவிப்பு எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்க நிச்சயமா நம்புறோம். சரி டாக்டர், இந்த COVID-19 காலகட்டத்துல இந்த மாதிரி நிறைய நிவாரண திட்டங்கள் வந்துட்டு மக்களுடைய சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, இதுல இருந்து மக்கள் வந்துட்டு எப்படி பயனடைறதுக்கு அவங்க இந்த வாய்ப்புகளை எப்படி அவங்க சரியா பயன்படுத்திக்கணும்? அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி, இப்ப உங்களுக்கு என்ன தேவைங்கிறதா நம்ம பாக்கணும். இப்ப நீங்க ஒரு சிறு வியாபாரியா, உங்க சிறு வியாபாரத்துல சரி நான் வேலை ஆட்களை வச்சுக்கணுமா, என்னைக்கு ஒரு ஊக்குவிப்பு திட்டம் வேணும், அப்ப வேஜ் சப்சிடி இருக்கு. இல்ல புது வேலை ஆட்கள் நான் எடுக்கணுமா, அதுக்கு அரசாங்கம் வந்து ஊக்குவிப்பு திட்டம் கொடுக்குறாங்க. நிதி உதவி திட்டங்கள் வேணுமா, வங்கிகள போய் நான் என்னது விண்ணப்பம் செய்யலாம், இல்ல தெற்குள்ள பிஎஸ்என்எல் ஒரு விண்ணப்பம் செய்யலாம். அப்ப இன்னைக்கு உங்க வேலை ஆட்களை வந்து உங்களுக்கு சரி அது ஊழியர், இப்ப நான் ஒரு ஒர்க்கரா இருக்கேன், அப்ப நான் எனக்கு வேலை போச்சு, அப்ப எனக்கு வேலை போச்சுன்னா நான் அரசாங்கத்துல HRDFக்கிலேயோ இல்ல சொக்ஸோலயோ ஒரு ரீஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங் திட்டத்துக்கு போலாம். கிக் இக்கானமின்னு சொல்லி 15 மில்லியன் ஒர்க்கர்ஸ்ல 2.5 மில்லியன் வந்து கிக் இக்கானமி, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஸோ இவங்களுக்கும் வந்து 70 மில்லியன் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, 50 மில்லியன் வந்து EPF சாஃப்ட்வேர் கான்ட்ரிபியூஷன் ஆகும், மேட்சிங் கிராண்ட் ஆகும், 25 மில்லியன் வந்து க்ளோ எம்டெக் திட்டத்துக்கு இல்ல உங்க இனிய வழி வியாபாரம் செய்யறத இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது வந்து க்ளோ திட்டம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது அரசாங்கம் மட்டும் கிடையாது தனியார் துறையில இணைஞ்சு செய்யக்கூடிய நிலையில எல்லா திட்டங்களும் அறிவிச்சிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் வந்து எங்கிருந்து போகணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இணையத்துல நீங்க கண்டுபிடிக்கலாம், சோசியல் மீடியால கண்டுபிடிக்கலாம், இப்போ வானொலியில பாக்கலாம், இப்போ இதே விருதுகளை நம்ம கேட்டு எத்தனையோ பேர் வந்து இதுல பயனடையலாம்.
அந்தந்த அமைச்சு கீழே அந்தந்த திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. சில திட்டங்கள் வந்து பிரதமர் வெள்ளிக்கிழமை அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த வரக்கூடிய காலகட்டத்துல இந்த அடுத்தடுத்த வாரத்துல நிச்சயமா அதோட விரைவான ஒரு இங்க நீங்க போய் விண்ணப்பம் செய்யறது, யார் யார் விண்ணப்பம் செய்யலாம், எப்படி விண்ணப்பம் செய்யலாம், யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமா அரசாங்கம் வந்து வரைஞ்சி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களும் வந்து கடுமையா வேலை செய்யறாங்க. அது நான் வரவேற்கக்கூடிய விஷயம். நம்மளுக்கு எங்க வேணுங்கிறத நம்ம போய் நாடி போனா நிச்சயமா நம்மளுக்கு அதுல ஒரு பயன் இருக்கும். ஓகே டாக்டர், கண்டிப்பா இந்த பொருளாதார மீட்பு திட்டத்தை பத்தி மக்கள் எந்த அளவுக்கு பயனா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெளிவா இங்க வந்து பகிர்ந்தீங்க. அழைப்பை எடுத்து இணைப்புக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி டாக்டர். நன்றி இந்த வாய்ப்புக்கு.